Hi friends, welcome to tutorjoes.com. இன்னைக்கு நம்ம PHP and jQuery combinationல இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல jQuery post method யூஸ் பண்ணி values டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றது எப்படி அப்படினு பார்க்கலாம். சோ இங்க நான் சாம்பிள் டேட்டா கொடுக்கிறேன். நேம், ஏஜ் அண்ட் மெயில். சேவ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் நம்ம ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டா நமக்கு இங்கே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு. பேசிக்காக நம்ம PHP-ல டேட்டா பேஸில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் jQuery-ல நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னோட பேஜில் ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி நான் சிம்பிள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் நான் 3 வேல்யூஸை கெட் பண்ண போகிறேன். நேம், ஏஜ் அண்ட் மெயில். ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். jQuery-ல நம்ம ஸ்டோர் பண்ணுறதால அந்த ஃபைல் நம்மளோட ஃபோல்டரில் வச்சுட்டு நம்ம அதை நம்ம பேஜில் லிங்க் பண்ணிக்கணும். ஸோ என்னோட ஃபோல்டரில் jQuery ஃபைல் எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் எனது க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணுறதுக்கு SRC நம்ம யூஸ் பண்ணுவோம். சோர்ஸ் ஈக்குவல் டு பாத் நேம் நம்ம இங்கே ப்ராப்பராக கொடுக்கணும். நம்மளோட ஃபோல்டர்க்குள்ளேயே jQuery ஃபைல் இருக்கனால நான் டைரெக்டாக jQuery.js அப்படின்னு நேம் ஃபைல் நேம் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம கொடுக்குற கோடிங் எல்லாமே ஸ்கிரிப்ட் டேக் உள்ளே தான் நம்ம jQuery கோடிங் எல்லாமே கொடுப்போம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளோட ஃபைல் ப்ராப்பராக லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கோடிங் இங்கே நான் கொடுக்குறேன். டாக்குமெண்ட். இப்போ எனக்கு டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ரெடி அப்படின்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் நான் ஒரு அலர்ட் பாக்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ அலர்ட், இதில் ஒரு மெசேஜ். ஸோ இதுதான் நம்மளோட jQuery-யோட காமன் சின்டாக்ஸ். ஸோ எனக்கு டாக்குமெண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ரெடி அப்படின்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அதில் நமக்குள்ள என்னென்ன கோடிங் வேணுமோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஜஸ்ட் அதை லிங்க் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அலர்ட் பாக்ஸ் ஒன்று நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் நம்மளோட பேஜை நம்ம இங்கே லோட் பண்ணிக்கலாம். ஜே போஸ்ட். ஸோ எனக்கு ப்ராப்பராக லிங்க் ஆகிடுச்சு. அலர்ட் பாக்ஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸை நம்மளோட பேஜில் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். என்னோட டேட்டா பேஸில் யூசர்ஸ் அப்படின்னு நான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ங்கிற டேபிள்குள்ளே தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்மளோட பேஜில் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்கு இண்டிவிஜுவல் பேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன். PHP டேக்குள்ளே நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ PHP டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இந்த பேஜை நான் db.php அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கான் அப்படின்னு நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நியூ மை SQLi அண்ட் இதுக்குள்ளே நம்ம 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். சர்வர் நேம் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் நம்மளோட டேட்டாபேஸ் நேம். சர்வர் நேம் நமக்கு லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் ரூட் அண்ட் பாஸ்வேர்ட் நமக்கு இல்லை. அண்ட் நம்மளோட டேட்டாபேஸ் நேம் யூசர்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போது நம்மளோட இண்டெக்ஸ் பேஜில் வேல்யூஸை கெட் பண்ணி நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் பேஜில் இங்கே நம்மளோட கொரி இங்கே கோடிங்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் எனக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணும். ஸோ பட்டனுக்கு நான் ஒரு ஐடி நேம் கொடுத்து அந்த ஐடி நேமை யூஸ் பண்ணி தான் நான் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு சேவ் அப்படின்னு நான் இங்கே ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை நம்ம செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது எனக்கு டேட்டா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு இங்கே கோடிங் எழுதிக்கலாம். டாலர், நம்ம இந்த ஐடி நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஹேஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேஷ் சேவ். இந்த பட்டன் எனக்கு கிளிக் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட கோடிங் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் ஸோ இதுக்குள்ளே நம்ம கோடிங் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஃபெச் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா பேஸ்க்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக ஐடி நேம் இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நேம் அப்படிங்கிறதுக்கு ஐடி நேம் நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஏஜ்
ஐடி நேம் நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக மெயிலுக்கு ஐடி நேம் மெயில். ஸோ இந்த ஐடி நேமை யூஸ் பண்ணி தான் வேரியபிளில் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம வேர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் வேரியபிள் நேம் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். வேர் நேம் ஈக்குவல் டு டாலர். இப்போ எனக்கு நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூவை தான் இந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த ஐடி நேமை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஐடி நேமை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஹேஷ் அண்ட் நேம் அப்படிங்கிறது ஐடியோட நேம் டாட் வேல்யூ. ஸோ இதில் இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சேம் ப்ராசஸ் நம்ம ரிமைனிங் டூ டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஏஜ் அப்படிங்கிறது என்னோட வேரியபிள் நேம் அண்ட் ஏஜ் அப்படிங்கிற ஐடியில் இருக்க வேல்யூவை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் மெயில் அண்ட் மெயில். ஸோ எனக்கு த்ரீ வேல்யூஸ்மே கிட் பண்ணி இந்த வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூவை தான் நம்ம டேட்டா பேஸ்க்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதால போஸ்ட் மெத்தட் நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். இதில் நம்ம த்ரீ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த பேஜ்க்கு நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டிபி டாட் பிஹெச்பி அப்படிங்கிற பேஜ்க்கு தான் நம்ம வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டிபி டாட் பிஹெச்பி. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட், இங்கே நம்ம ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ போஸ்ட் மெத்தடில் இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ணி அதில் தான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம த்ரீ க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ஏ அப்படிங்கிறது நேம்க்கான இண்டெக்ஸ் வேல்யூ. அண்ட் இதில் அந்த வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன் கம்மா. ஏஜே அப்படிங்கிறது ஏஜ்க்கான இண்டெக்ஸ் வேல்யூ. அண்ட் எம்ஏ அப்படிங்கிறது மெயிலுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ நம்ம த்ரீ இண்டெக்ஸ் வேல்யூ க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃபங்க்ஷன், எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக எல்லா வேல்யூமே என்ன பண்ணணும், டேட்டா அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஜஸ்ட் ஒரு அலர்ட் மட்டும் யூஸ் பண்ணி அதில் அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கோடிங். நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாம் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிட்டு அது இண்டெக்ஸில் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை தான் நம்ம டேட்டா பேஸ்க்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் நம்ம கனெக்ட் பண்ண பேஜில் நம்ம இன்செட்க்கான குவரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிற வேரியபிள், இந்த வேரியபிள்குள்ளே இன்செட் குவரி, இன்செட் இன்டூ டேபிள் நேம். டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டேபிள் நேம். ஸோ டீடைல்ஸ், இதில் நம்மளோட ஃபீல்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நேம் ஏஜ் அண்ட் மெயில். ஸோ இதுதான் நம்மளோட ஃபீல்ட் நேம். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூஸ். வேல்யூஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ கர்லி பேசஸ்க்குள்ளே டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட். அண்ட் இதில் நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ஏ. ஸோ சேம் ப்ரொசீஜர், ரிமைனிங் டூ வேல்யூஸ்க்கு நம்ம கொடுப்போம். அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஏஜி அண்ட் எம்ஏ. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்செட் குவரி யூஸ் பண்ணி இந்த ஃபீல்ட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ குவரியை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் கால் பண்ணிக்கிறேன், டாலர் கான் ஆரோ ஆப்ரேட்டர் குவரி ஆஃப் எஸ்கியூஎல் செமிகோலன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம், ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு டேட்டா கொடுக்குறேன், நேம் ஏஜ் அண்ட் மெயில். ஸோ நமக்கு இங்கே ஒரு எரர் வந்திருக்கு. இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா, இங்கே நம்ம இன்செர்ட் குவரி எழுதும்போது இங்கே குவட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே குவட்டேஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் சேவ். ப்ரௌசரில் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ராம் ஏஜ் வேல்யூ கொடுத்துட்டேன். சேவ் கிளிக் பண்ணும்போது நமக்கு டேட்டா சேவ் ஆகிடுச்சு. இப்போ இப்போ நம்ம ப்ரௌசரில் நம்மளோட டேட்டாபேஸில் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டா இங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜேக்வரியில் வேல்யூஸை நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர், இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் ஒன் லைன் கோடிங் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னா, இந்த அலர்ட்க்கு கீழே நம்ம அதை கொடுத்துக்கலாம் டாலர் இப்போ நம்ம இந்த ஃபார்மில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே ஒரு ஐடி நேம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன், எஃப்ஆர்எம் அப்படின்னு. அந்த ஐடி நேம் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம், ஹேஷ்
F4M. In 0 dot reset. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒன் மோர் வேல்யூ கொடுக்குறேன். சேவ் சேவ். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகணும்னா, நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இரேஸ் ஆகிட்டு அகைன் நியூ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இங்கே ப்ரௌஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கொடுத்த ரெக்கார்டிங்கை சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஜேக்குரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜேக்குரி யூஸ் பண்ணி போஸ்ட் மெத்தடில் வேல்யூஸை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். அதில் இருக்க ரிமைனிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.